Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வழிகாட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குண்ணு. இன்னைக்கு நம்ம வந்து பாடகச்சேரி சுவாமிகள் அவங்களுடைய நினைவாளுக்கு தான் இங்கே இருக்கணுமா. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட திருவாரூர் மன்னார்குடி அந்த இடத்துக்கு பக்கத்தில் குடவாசல் அப்படிங்கிற வலங்கைமான் பக்கத்தில் பாடகச்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது. இந்த பாடகச்சேரி இதில் வந்து தான் மகான் இங்கே வாழ்ந்த ஒரு மகான் அவங்களுடைய இந்த பீடத்துக்கு தான் நம்ம வந்து இருந்துட்டுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து கும்பகோணத்துக்கு போக போகிறோம். முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படின்றது இந்த முத்துப்பிள்ளை மண்டபத்தில் நம்ம போய் அன்னைக்கு நடக்கிற ஒரு பூஜையை நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய இங்கே தான் இருந்து பூஜை பண்ணி அவருடைய இருந்த அந்த இந்த இடம் இங்கே அன்னதானங்கள் அன்னதான கூடம் எல்லாம் இருக்குது. இங்கே தான் நடத்திட்டு இருக்காங்க. வாங்க இதுக்கு இதுக்கு இது இந்த மடாலயம் என்னென்ன சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமஃ சிவாய. ஐயா, சாமி பிறந்தது இது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா மஞ்சப்பாளையம். சாமி பிறந்தது அங்கே தான். சாமி பிறந்து 5 வயசு பையனில் கோயம்புத்தூர் ரயிலடியில் எப்படி வந்தாருங்கிறது இல்லை. ஆனால் கோயம்புத்தூர் ரயிலடியில் ஏறுதாசாமி அவர் ஏதோ வேலையாக வந்திருக்காங்க. ஏறுதாசாமி அவர் வந்து கர்நாடகத்தில் வந்து பல்லாரிக்கு பக்கம் செல்லக்குச்சின்னு இருக்குது. அங்கே இருந்து வாழ்ந்து ஜீவா சமாதி ஆனது அவங்க ஒரு இடம் அவங்க. அதில் வந்து சாமி சிறு பிள்ளையில் பொள்ளாச்சியிலேருந்து அந்த மஞ்சப்பாளையத்துலேருந்து சாமி கோயம்புத்தூர் ரயிலடிக்கு எப்படி வந்தாருங்கிறது தெரியல. 5 வயசு பையன் அப்போ ஏறுதாசாமி கோயம்புத்தூருக்கு வேறு ஏதோ வேலையாக வந்து அவர் சாமி அவர் கர்நாடகத்துக்கு போகிறதுக்காக ரயிலில் ஏறத்துக்காக நின்றுருக்கார். சாமி நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் கேட்குறேன், நீங்கள் என்னை தயவு செய்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. அப்படி கெஞ்சி கேட்கும்போது நான் அடுத்த ட்ரிப்பு வந்தால் நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன்ப்பா அப்படின்ட்டு மடியிலேருந்து காலனாவோ அரணாவோ காசு எடுத்து கொடுத்துருக்காரு. அப்படி எடுத்து கொடுக்கும்போது இவர் வந்து பாலை தண்டாதபாணி சாமி அந்த பால உருவத்தில் அவர் கண்ணுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அப்படி காட்சி கொடுக்கும்போது இவரை அந்த கன்னடத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு செல்லக்குச்சிக்கு அழைச்சிட்டு போட்டாங்க. அழைச்சிட்டு போய் 10 வயசுலேருந்து 11 வயசு அதுக்கு இடையிலேருந்து 6 வருஷம் அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கற்றுக் கொடுத்து மேம்பால மன்னர் அவரும் பைரவரை எப்படி இப்படி வரவழைக்கிறது எப்படி போ சொல்கிறதுங்கிறது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சரவணந்தா சாமியும் அவர் நாட்டு மூலிகை மருந்து வைத்தியராக இருந்து அவரும் சாமிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 99% வீதி கொடுத்தே சாமி தேவலையாக்கியிருக்கு. ஆக கல்யாணம் ஆகாமல் சன்னியாசியாக போனவங்க படைச்சேரி சாமி. அப்படி போகும்போது அவங்க 3 பேருக்குமே கல்யாணம் ஆகி பெண்ணோட இருந்து அந்த இதெல்லாம் இருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் இருந்தோன்னே அவங்களுக்கு அந்த சாமியோட இது அந்த வரவழைக்க முடியல பைரவரை. அப்படி இருக்கும்போது இவர் இவர் இப்போ கல்யாணமே ஆகாமல் இவர் சன்னியாசா பிறந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கில் வந்து பைரவரை வந்து வரவழைச்சி வடப்பாயசத்தோட சாப்பாடு போட்டுக்காரு பாடகச்சேரி சாமி. பாடகச்சேரி வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு நல்லா புகழும் பெருமையும் நல்லா சிசி சாமின்னு பேர் வந்தது. ஏறுதாசாமி பட்டம் அவங்க விளங்கப்பட்டது. பேரும் புகழும் எல்லாம் விளங்கினது ஏறுதாசாமி தான். அவங்க வந்து
பாடகச்சேரி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு காவேரி வெண்ணாறு பிரிகிற இடத்துல வெட்டாறுங்கிறது பிரியுது. வெட்டாறு பிரிஞ்சு கடலில் போய் நாகூரில் போய் கலக்குது. அதில் கலக்கும் போது இது தெற்கு வடக்கில் இந்த ஆறு ஓரத்தினால இது ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி தான் சாமியை இங்கே அமுத்தி வைக்கிருந்திருக்கார். அப்போ வந்து வேறு போகணுன்னு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பட்டம் பாடகச்சேரிம்பாங்க. இந்த கிராமத்தை வந்து பட்டம் பாடகச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது பட்டத்துக்கு வந்திருக்கார் சாமி. கன்னடத்துலேருந்து ரயிலில் வந்து பட்டத்தை பாபநாசத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து நடந்து தெற்கு பட்டத்தில் ஒரு கிளாக்கடார் வீட்டில் சாமி அங்கே தங்கியிருந்தோன்னே தங்கியிருந்து அதுக்கப்புறம் இங்கே பட்டாமியார் வீட்டில் அப்போ பக்கீர்சாமி யாருன்னு பேர். அவர் சிறு பிள்ளையில் அவர் தான் சாமியை அங்கே இருந்து வழிபட்டுருந்துருக்காங்க. அப்போ வழிபடும் போது முருகன் கோயில் இருக்குல்ல பாடகச்சேரியில், முருகன் கோயிலில் அந்த வெட்டாத்தாங்கர்லேயே இருக்குது, அதில் வந்து சாமி கொட்டாவை போட்டு கொடுத்து அங்கே தங்கியிருந்துருக்காங்க. எல்லா பேரும் சோமு வைராருங்கிறவர், தேகராஜன் அவருங்கிறவங்க எல்லா பேரும் சாமியோடு இருந்திருக்காங்க. இருந்தாலும் பட்டாமியார் எங்கே போனாலும் பட்டாமியார் தான் அங்கே படுத்திருந்துருக்காங்க. அப்படி படுக்க ஒரு காலத்தில் இவர் மயானம் பூஜை அமாவாசை இரவு மயானம் பூஜை முக்கால் நாளி அந்த மயானம் பூஜை பண்ணுவாங்களாம். முக்கால் நாளிங்கிறது 12:30 12 மணிக்கு போய் 1:30 மணிக்கு 1:30 மணிக்கு இங்கே படுத்துல இங்கே வந்துடுவாங்களாம் முருகன் கோயிலுக்கு. அந்த கொட்டாயில் வந்து படுத்துருவாராம். அப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது 17-18 வயசுக்கு மேலே கோயில் திருப்பணி பண்ணியிருக்கார். தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில், தஞ்சாவூர் வெள்ளப்பிள்ளையார் கோயில், கும்பகோணத்தில் வந்து நாயசரன் கோயில், கிண்டியில் வந்து சிவசக்தி கோயில், அதுலேயே முனீஸ்வரன் இருக்கார். இங்கே வந்து திருக்கிளம்பூர் அடவங்குடி நரசிம்மங்கலத்துக்கு கீழேண்டா திருக்கிளம்பூர்னு பேர். அதில் வந்து சிவன் கோயில், அதுவும் தெற்கு வடக்கில் தான் அந்த ஆறு ஓரத்தில். அது சிவன் கோயிலில் சாமி திருப்பணி பண்ணியிருக்காரு. எடக்காட்டு சித்தருங்கிறவர் அவர் பண்ண முடியாமல் இருந்ததுனால இவர் பூர்த்தி பண்ணியிருக்காரு. அதுவும் சாமி கோயில் திருப்பணி பண்ணியிருக்காரு. கல் கருங்கல்லையே அந்த சிற்பம் நடத்தியிருப்பாங்க அந்த சிவன் கோயில். அதே போல் எல்லா கோயிலையும் திருப்பணி பண்ணியிருக்காங்க. பல இடங்களையும் அன்னதானமும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பைரவர் பூஜை பண்ணி வழிபட்டது பாடகச்சேரி சாமி தான். உலகத்தில் வந்து எந்த தேசத்தில் போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாடகச்சேரி சாமி மாரி ஆயிரக்கணக்கில் வந்து பைரவரை வந்து வரவழைச்சி சாப்பாடு போட்ட அளவுக்கு வேறு எங்கேயும் எந்த நாட்டிலையும் கிடையாது. பாடகச்சேரி சாமி தான் போட்டிருக்காங்க எல்லா மாநிலத்திலையும், எல்லா இதுலேயும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.